திருப்பூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி மாநில அளவிலான இலக்கிய போட்டியில் வெற்றி பெற்று வெளிநாடு செல்லும் வாய்ப்பை பெற்றுள்ளார். திருப்பூரில் திலகர் நகர் பகுதியைச் சேர்ந்த தர்மராஜ் என்பவரின் 12 வயது மகள் அபர்ணாஸ்ரீ பேரம்பாளையம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். தமிழ் இலக்கியத்தில் பேச்சு மற்றும் கவிதை போட்டிகளில் சிறப்பாக செயற்பட்டதைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடன் வெளிநாடு சுற்றுலா செல்லும் வாய்ப்பை மாணவி அபர்ணாஸ்ரீ பெற்றுள்ளார். ஆசிரியர்களின் ஊக்கத்தால் வெற்றி சாத்தியமானதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் மொழிக்கு ஒரு கவிதை. அண்டத்திலேயே பிறந்த இயற்கை மொழி, 1000 1000 ஆண்டுகள் வாழும் மொழி, இளமை குறையாமல் வாழும் கன்னி மொழி, ஈட்டி முனையைப் போல் கருத்தை ஊட்டும் மொழி, உள்ளத்து உணர்வை உணர வைக்கும் உயர்மொழி, ஊரெல்லாம் புகழ் பாடும் இனிய மொழி, எத்திசையும் ஒழிக்கும் இதய மொழி, ஏற்றமுடன் பயின்று வரும் பயிற்சி மொழி, ஐயத்தை எளிதில் நீக்கும் எழுச்சி மொழி, ஒவ்வொரு மொழிகளுக்கும் முதல் மொழி, 1000 கவிஞர்கள் கவிப்பாடிய என் தமிழ் மொழி, ஔவையாரின் அத்திச்சூடியில் சிறந்த மொழி. மாணவி அபர்ணாஸ்ரீ ஆஸ்திரேலியா அல்லது இங்கிலாந்து செல்லவுள்ளதாகவும் எத்தனை நாட்கள் என்பது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என பள்ளி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்கள் இணைந்து மாணவிக்கு தேவையான பொருட்களை தன்னார்வலர்கள் மூலம் பெற்று வழங்கியுள்ளனர்.